மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த 5 நாள் நிகழ்ச்சி கோவை மக்களவை உறுப்பினர் திரு கணபதி ராஜ்குமார் இது இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இது வந்து இன்னைக்கு தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரைக்கும் கோவை காவலர் சமுதாய அரங்கத்தில் இது நடைபெறுகிறது. இதோட நோக்கம் என்றால் என்னென்னா, அரசு திட்டங்கள், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான். தமிழகம் முழுவதும் நாங்கள் பல்வேறு இடங்கள், பெரம்பலூர், திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் வந்து நாங்கள் இத்தகைய நிகழ்ச்சிகள், தமிழகத்தில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியோட சிறப்பம்சம் என்னென்னா, பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கல்வி கற்பிப்போம். நிறைய இடத்துல பார்த்தா குழந்தை திருமணம் இதெல்லாம் தடுப்பதுக்கு அரசு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதை பற்றி நாங்களும், ஏன்னா கல்வி மூலம்தான் பெண்கள் முன்னேற முடியும், பெண் குழந்தைகள் முன்னேற முடியும், கல்வி மூலம் முன்னேறி நாடு முன்னேற முடியும், அந்த ஒரு இதில் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து நம்ம இப்போ வந்து August 23 என்னென்னு சொன்னால் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படுகிறது. இது என்னென்னா, நம்ம சந்திரயான் 3 விண்கலம் சந்திரனில் இறங்கிய நாள், அதை கொண்டாடும் வகையில் இந்த விண்வெளியை பற்றி, விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி மாணாக்கரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக சிறப்பு அரங்கம் கூட நாங்கள் பண்ணியிருக்கேன். அது மட்டுமின்றி இந்த அரங்கங்கள் நிறைய இது, இந்த 5 இடங்களில் வந்து கிராமங்கள், பல்வேறு கிராமங்களில் கூட நாங்கள் போய் நேரடியாக போய் பல்வேறு துறைகள்னு சொன்னால், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், குழந்தை வளர்ச்சி திட்டம், சமூக நலத்துறை, இந்த மாதிரி நபார்டு, ஆர்செட்டி, ஆர்செட்டினா ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி மையம், இந்திய அஞ்சல் துறையின் ஆதார் இணைப்பு கரெக்ஷன்ஸ் இதெல்லாமே இதுவும் இருக்குது. வங்கிகளிலிருந்து நம்ம எப்படி கடன் உதவி பெற்று கல்வி இது பெறலாம், அந்த மாதிரி அதுவும் எல்லாம் இருக்குது. மத்திய அரசு திட்டங்கள் குறித்து மக்களிடையே சென்று ரீச்சிங் த அவுட்ரீச்னு சொல்லுவாங்க, சென்று சேராத இடங்களில் கூட செல்வது. அரசு திட்டங்கள் நிறைய பேருக்கு தெரியாது, அவ்வளோ திட்டங்கள் இருக்குது. சில திட்டங்கள் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நிறைய எல்லாருக்கும் தெரியும், அது கிராம மக்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவர்கிட்ட அதுக்கு அதை பற்றி ரொம்ப சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி தூய்மை இந்தியா இயக்கம், அது வந்து மக்கள் இயக்கம் ஆகிட்டேன், அது வந்து அதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் சில விஷயங்கள் நிறைய சில துறையில் இருக்குது, திட்டங்கள் தெரிஞ்சால் தான் சரியாக பயன்படுத்த முடியும். இப்போ அந்த துறையிலிருந்து அதுக்காக தான் நாங்கள் நபார்டு, லீட் டிஸ்ட்ரிக்ட் பேங்க் மேனேஜர் இவரை எல்லாம் கூப்பிட்டு, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி கன்சல்டன்ட் இருக்குது கனரா வங்கியின் முன்னாள் மேனேஜர்ஸ் எல்லாமே, அவர் வந்து இதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க, இந்த லோன் குட் லோன் பேட் லோன் இதெல்லாம் எடுத்து ஏன் இந்த வங்கி கடன் எடுக்கணும், மக்கள் வந்து சந்தேகங்களை சொல்ல இது பண்ணலாம் தீர்க்கலாம். அது மாதிரி இன்னொன்று பெரிய ஒரு இது ஒன்று என்னென்னா, ஜென் ஔஷதின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு என்ன கேட்குன்னா, எப்படி இவர் மருந்து இவ்வளோ குறைந்த விலையில் கொடுக்க முடியும், நிறைய டவுட்டு வருது. இப்போ அது நமக்கு என்னென்னா, இது வந்து ஜெனரிக் மெடிசின், பிராண்ட் வேல்யூ கொடுக்கும்போது தான் நிறைய செலவாகும், பிராண்ட் வேல்யூ இல்லாத வரும்போது உங்களுக்கு அரசு, மத்திய அரசின் திட்டம் தான் இது, மத்திய அரசு வந்து உங்களுக்கு விலை கம்மியாக, ரொம்ப கம்மியாக, பர்சன்டேஜ் கம்மியாக உங்களுக்கு கொடுக்குறேன். நல்ல இது வந்து, ஏன்னா அரசு இதுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக மருத்துவரோட இதில் இருந்து தான் கண்டிப்பாக சாப்பிடணும். ஆனால் சாப்பிடும்போது நமக்கு மருந்து வாங்கும்போது மருந்துக்கு நிறைய செலவாகுது. இப்போ ஜென் ஔஷதி திட்டம் வந்து, அது வந்து ஏன் அது சரியாக அது சக்ஸஸ் ஆகணும்னா மக்கள் நினச்சா தான், எப்படி இது 100 நாள் வேலை வாய்ப்பு எப்படி அது சக்ஸஸ் ஆகிட்டேன், எனக்கு இந்த ஒரு வேலை கிடைக்குது, நான் பண்ணும்போது எனக்கு ஒரு வேலை கிடைக்கிது, எனக்கு ஒரு இது கிடைக்கிது. அதுக்காக பிரதமர் கிசான் சம்மான் நிதினு ஒரு திட்டம் இருக்குது, பிரதமரின் விவசாய இதுன்னு. இந்த திட்டம் தமிழகத்தை விட கேரளாவில் உள்ள விவசாயிகள் நிறைய பேர் வாங்கியிருக்கு, இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது, ஏன்னா விழிப்புணர்வு இல்லை. அரசு திட்டங்கள் மாவட்ட நிர்வாகம் வழி தான் செயல்படுத்தப்படும். இப்போ நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இது மாதிரி இருக்குது, எங்களுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு இது மாதிரி திட்டங்கள். அப்போ அதுக்காக தான் நாங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்குது, நாங்கள் வந்து அது நேரடியாக நாங்கள் செயல்படுத்துறதில்லை, இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்துறது மாவட்ட நிர்வாகம் தான்.